ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி மார்க்கெட் 115 புள்ளிகள் டவுனில் 11341 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ பேசிக்காக இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுனில் தான் போகும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான். அதுக்கான சில காரணங்கள் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆனதுக்கு பேசிக்கான சில விஷயங்கள் என்னென்ன, ஸோ இந்த இடத்துல எந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம், லாங் டேர்முக்கு இப்போ நம்ம ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற டவுட் நிறைய கிட்ட இருக்கும். ஸோ அதற்கெல்லாம் பதிலாக இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் இக்விட்டீஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 மார்னிங் ஒரு கேப் டவுன்லேயே ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். 11456 அப்படிங்கிற லெவலில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு க்ளோஸ் ஆன மார்க்கெட் இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது 11383 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆச்சு. ஸோ ஓப்பன் ஹை ஒரே லெவலில் இருந்து லோ கட் பண்ணி நல்ல ஒரு டவுனுக்கு போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ டே கேண்டலில் பார்க்கும்போது இன்றைக்கி மார்க்கெட் இது வரைக்கும் 11383 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 11334 வரைக்கும் லோ போயிட்டு தற்சமயம் ஒரு 10 புள்ளிகளுக்கு மேலே உயர்ந்து 11346 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 1% மேலே டவுன் ஆகி 115 புள்ளிகள் டவுனில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. நிஃப்டி 50 ட்ரேட் ஆகிற ஸ்டாக்ஸில் 11 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 39 ஸ்டாக் டிக்ளைனாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஓசி, பவர் கிரிட், ஹின் பெட்ரோ, என்டிபிசி, பிபிசிஎல், டாக்டர் ரெட்டி, ஓஎன்ஜிசி, கோல் இண்டியா, கெயில், டெக்மகேந்திரா, பாரத் ஏர்டெல், இந்த பங்கெல்லாம் பாசிட்டிவாக இருந்தாலும் பஜாஜ் ஆட்டோ, இண்டஸ்டன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ் சர்வீஸ், மாருதி, பஜாஜ் ஃபினான்ஸ், அத்தானி போர்ட்ஸ், டைட்டன், விப்ரோ, ஹிந்துஸ்தான் லிவர், ஹெச்சிஎல் டெக், ஏஷியன் பெயின், ஹீரோ மோட்டார் கம்பெனி, கிராசிம், டிசிஎஸ், ரிலையன்ஸ், இந்த மாதிரி முக்கிய பங்குகள், எம்என்எம், இன்ஃபி, எல்டி, ஐடிசி, எஸ்பிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், சன் ஃபார்மா, டாடா ஸ்டீல், அல்ட்ராடெக் சிமெண்ட், எச்ஆர் மோட்டார்ஸ், கோட்டாக் பேங்க், யூபிஎல், ஐசிஐசிஐ பேங்க், டாடா மோட்டார்ஸ், ஹெச்டிஎஃப்சி, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், சிப்லா, இன்ஃப்ராடெல், எஸ் பேங்க், ஹிண்டால்கோ, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல், ஜி என்டர்டெயின்மெண்ட், வேதாந்தா, எல்லா ஸ்டாக்கும் நல்ல ஒரு டவுனில் ட்ரேட் ஆகிட்டு நம்ம இங்கே பார்க்கலாம். அதே மாதிரி இண்டைசஸ் வைஸ் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இன்றைக்கி இண்டைசஸ் ட்ரேடிங்கில் நிஃப்டி 50, நெக்ஸ்ட் 50, 100, ஸ்மால் கேப் எல்லாமே டவுன். செக்டாரல் வைஸில் பார்க்கும்போது 310 புள்ளிகள் டவுன் ஆகி பேங்க் செக்டர் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி எல்லா செக்டாருமே டவுனில் ட்ரேட் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். மெட்டல், ஃபார்மா, பிஎஸ்சி பேங்க் எல்லாமே டவுனு. அதே மாதிரி அதர் இண்டைசஸில் கமாடிட்டிஸ் இண்டைசஸ்ஸு, இன்ஃப்ரா, எம்என்சி, எனர்ஜி எல்லாமே டவுனில் ட்ரேட் ஆகிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு முக்கியமாக சில காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஃபிட் புக்கிங். ஸோ உச்சக்கட்ட ஹையான 11550 அப்படிங்கிற லெவலை தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆகும்போது அந்த இடத்துலேருந்து ப்ராஃபிட் புக் பண்ண ஆரம்பித்தது ஸ்டில் கண்டினியூ ஆகுது. அதுக்கு முக்கியமாக அடுத்த மூல காரணமாக அமைஞ்சிருக்கிறது குளோபல் மார்க்கெட். ஸோ குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நல்ல டவுனு, இன்றைக்கி 3% மேலே இன்றைக்கி டவுன், 650 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 100 புள்ளிகளுக்கு மேலே டவுனில் 11370 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஒட்டுமொத்தமாக ஏஷியன் மார்க்கெட் டவுனு, அதே மாதிரி வெள்ளிக்கிழமை முடிவடைந்து யூஎஸ் மார்க்கெட்டும் டவுனு, யூரோப்பியன் மார்க்கெட்டும் டவுனு. ஸோ ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து கம்ப்ளீட் டவுனாக இருக்கிறது நம்மளுடைய பங்கு சந்தைக்கு ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுத்துட்ருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு, யூஎஸ்டி ஐஎன்ஆரோட வேல்யூ 23 காசுகள் உயர்ந்து 68.98 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்னிங் 69 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. ஸோ இப்போ கொஞ்சம் குறைந்து 68.98 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ முக்கியமான 3 காரணங்கள், ஃபஸ்ட்டு யூஎஸ் மார்க்கெட், சாரி ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் நம்மளுடைய இந்திய பங்குச்சந்தை டவுனுக்கு ஃபஸ்ட்டு காரணம். செகண்ட் வந்து அடுத்தது யூஎஸ்டி ஐஎன்ஆர் வேல்யூ நமக்கு வந்து ஃபேவரபிளாக இல்லை. ஸோ நமக்கு அதோட ரிஃப்ளெக்ஷன் நமக்கு காட்டுது. மூணாவது, ஓவராலாக பார்க்கும்போது டெக்னிக்கல் வைஸ் நம்ம எதிர்பார்த்த விஷயம் 11450 அப்படிங்கிற லெவலை வந்து தக்க வச்சுக்கலன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது
மே எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயந்தான். அதே மாதிரி நம்ம டெக்னிக்கலாகவும் நிறைய பேசணும். ஸோ நமக்கு வந்து டே கேண்டலில் வச்சு பார்க்கும்போது செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓவர் பாட் ஸோன் வந்து கட் பண்ணி 70 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி தற்சமயம் கீழே இறங்கிட்டு இருக்கிறது மார்க்கெட்டுக்கு இன்னுமே டெக்னிக்கலாகவும் டவுனில் தான் போகும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. பட் பார்த்தோன்னா ப்ரைமரி ட்ரெண்ட் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான விஷயந்தான். இப்போ தற்சமயம் இன்றைக்கி ட்ரேடிங் செல்லிங் ப்ரெஷர் டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. எம்ஏசிடி லைன் பாருங்கள், ஹிஸ்டோகிராம் நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் டவுனில் தான் போகும். ஸோ அதை பேஸ் பண்ணி ஹிஸ்டோகிராமும் நமக்கு நெகட்டிவாக மார்க்கெட்டை டவுனில் கொண்டு போகுது. அதே மாதிரி லைனும் பாருங்கள் கிராஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக இன்னைக்கு மார்க்கெட் டவுனு. இன்னைக்கு ட்ரேடான ஸ்டாக்ஸில் நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா ஐஓசி, பவர் கிரிட்டு, ஹின்பெட்ரோ, என்டிபிசி, பிபிசிஎல் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து டாப் கெய்னஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி லாசர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேதாந்தா 2.5% மேலே டவுனு, ஜி என்டர்டைன்மெண்ட் 2%, JSW ஸ்டீல், ஹிண்டால்கோ, இன்ஃப்ராடெல், ஐந்தியாபிள்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு டவுனில் போயிட்டுருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி மோஸ்ட் ஆக்டிவான ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வேல்யூவில் வந்து ரிலையன்ஸு 1% மேலே டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வால்யூமில் ஆர்காம் 4% மேலே இன்றைக்கி ஒரே நாளில் டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து டவுனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற காரணம். ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சஸ்டெயின் ஆகி ரிட்டர்ன் ஆகும்போது நம்ம திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பை பண்ண ஆரம்பிக்கலாம். ஓவரால் மார்க்கெட் நமக்கு பாசிட்டிவிட்டியாக இருக்குது. பாசிட்டிவிட்டியான மார்க்கெட்டுக்கு நிறைய நியூஸஸ் இருக்குது. இன்றைக்கி ட்ரெண்டு டவுனில் போகிறதுக்கான சில முக்கிய காரணங்களுக்காக தான் இந்த வீடியோ இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஸ்டாக்கை பை பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னா அதோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் நமக்கு கரெக்டாக அமைது, இந்த லெவல் வந்து இந்த ஸ்டாக்கை பை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, ஓவராலாக ட்ரெண்டு டவுனாக இருந்தாலும் இந்த ஸ்டாக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் சில காரணங்களை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த காரணங்களை கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பார்த்து படிக்கிற மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அவங்க சப்போஸ் நீங்கள் சூஸ் பண்ணுறது இல்லை, இது எதுவும் ஒரு டவுனில் இருக்கே இது கரெக்டாக செட் ஆகலைன்னா அவங்களே உங்களுக்கு கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச தகவலையும் உங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச தகவலையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச நாலேஜை ஷேர் பண்ணிக்கும் போது நிச்சயமாக நமக்கும் இன்னும் நாலேஜ் கெயின் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ தற்சமயம் மார்க்கெட் டவுனில் போயிட்டுருக்கு. ஓவரால் ட்ரெண்டு எப்படி இருந்தாலும் மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. 113 டவுனில் குறைஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி சென்செக்ஸ் 393 ஒரு பர்சன்டேஜ்க்கு மேலே டவுன் ஆகி 37772 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இப்போ இதை பார்த்த இந்த தகவல்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மார்க்கெட் சம்மந்தமாக நீங்கள் இன்றைக்கி என்ன மாதிரியான ட்ரெண்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ 11341 அப்படிங்கிற லெவலில் தற்சமையன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட் அடுத்த கட்டமாக 11300 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அடுத்து ஒரு 100 இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முக்கியமான ஃபிசிக்கலாஜிக்கலான லெவலான 11400 அப்படிங்கிற லெவலை கட் பண்ணி மார்க்கெட் இன்னைக்கு க்ளோஸ் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டு கட் பண்ணிட்டு தான் அகெயின் ஒரு மேலே வரும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய தகவல். இந்த தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடய ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்தை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. முக்கியமான ஸ்டாக்ஸோட நியூஸ் ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் மணி கண்ட்ரோலில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு கீழே அனுப்புகிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு முக்கியமாக வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைனா அதை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கான பதிலை நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.